வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளி வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திக்கல பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கு இந்த தொகுப்பில் துளசி அதன் நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டிப்ஸ் ஆர் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் பதிவுற பதிவுகள் உங்களை வந்தடையும். வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகலாம். துளசி இந்தியா இலங்கை போன்ற பல நாடுகளில் இது வளரக்கூடியதுங்க. ஏறத்தாழ 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இது வளருதுங்க. இச்செடியில் இருக்கிற எல்லா பாகங்களும் மருத்துவ குணமுடையதுங்க. கோயில் பூஜைகளில், குறிப்பாக பெருமாள் கோயிலில் இது அதிகமாக பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படுதுங்க. பழங்கால வீடுகளில், முகப்புகளில் செங்கற்களையும் களிமண்ணையும் பயன்படுத்தி ஒரு கட்டுமானம் எழுப்பப்பட்டு அதில் மண் நிரப்பி அதில் இந்த செடியை வளர்த்து வராங்கங்க. இதில் உள்ள நேர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள் போகும்போது எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாதுங்கிறது ஒரு ஐதீகங்க. இதுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குங்க. துளாய், துளமம், மாலமங்கல், ஸ்ரீ துளசி, ராம துளசிங்க. இதோட வகைகள் பார்த்திங்கன்னா, நல்துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, காட்டு துளசிங்க. பொதுவாகவே இது வடிகால் வசதியுள்ள பகுதிகளில் அதிகமாக வளருதுங்க. செம்மண், மண்டல் மண், களிமண் கலந்த பகுதிகளில் இது வளருதுங்க. இதுக்கு பொது இயற்கையாகவே கற்பூர மனம் இருக்கிற ஒரு செடிங்க. தமிழகத்தில் தானாகவே எல்லா இடங்களையும் இது வளருதுங்க. இதோட தாயகமே இந்தியா தாங்க. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அதிகமாக பரவி இருக்குங்க. இது வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா, விதை மற்றும் இளந்தண்டு குச்சி மூலமாக பயிரிடப்படுதுங்க. இதோட கார அமிலத்தன்மை 6-7.5 வரைக்கும் இருக்கலாங்க. இதோட வெப்பம் பார்த்திங்கன்னா 25 முதல் 35 டிகிரி வரையும் இருக்குங்க. இதில் ஒரு வகை காட்டு துளசிங்க. இது மருந்துக்கு பயன்படும் ஒரு மூலிகைங்க. துளசியை போல் சாதாரணமாக எதுவும் உட்கொள்ள முடியாதுங்க. வெறுமனை துளசியை தின்பது போல் இதை திங்க முடியாது. இதனை பேத்துளசின்னு மற்றொரு பெயரிட்டும் கூப்பிடுறாங்க. துளசி மணி மாலை அணிவதால் அதிலிருந்து மின்காந்த அதிர்வுகள் ஏற்பட்டு நம்மை பல நோய்களிலிருந்து காக்குதுங்க. வெட்டுக்காயங்களுக்கு துளசியில சாப்பிட்ட பூச்சி வந்தால் அவை விரைவில் குணமடையுதுங்க. சுத்தமான மண்பானை தண்ணியில் துளசி இலைகளை ஊறப்பட்டு அந்த தண்ணீரை குடித்து வந்தாங்கன்னா எந்த நோயும் வரவே வராதுங்க. பேன், பொடுகு போன்ற பிரச்சனையில் இருக்கிறவங்க துளசியில சாப்பிட்டோட எலுமிச்சைச்சாறை கலந்த வாரம் ஒரு முறை தேய்ச்சி வந்தாங்கன்னா பேன் பொடுகு பிரச்சனையிலேருந்து விடுபடலாங்க. துளசி விதையை நன்கு அரைத்த உட்கொண்டு வந்தால் சிறுநீர் கோளாறும் மறையுங்க. நாள்பட்ட சுரிசுரங்கு பிரச்சனையில் இருக்கிறவங்க எலுமிச்சைச்சாரோட துளசி சார இலையை அரைச்சி அதன் மேலே பூசி வந்தாங்கன்னா நாள்பட்ட சுரிசுரங்கும் மறைஞ்சு போயிருங்க. வேவன் நட்டத்தால் தவிக்கிறவங்க முத நாளே குதிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு துளசி இலையை போட்டு ஊற வச்சு அதை குளிச்சு வந்தாங்கன்னா உடல் மணக்குங்க. வாய் துர்நாற்றத்தை போக்குதுங்க. நமது உடலுக்கான கிருமி நாசினி தான் துளசியை உட்கொள்ளாங்க. துளசி இலையை போட்டு ஊற வச்ச நீரை தொடர்ந்து பருகி வந்தால் சர்க்கரை நோய் அண்டவே அண்டாதுங்க. துளசி இலையின் தினமும் திண்டு வந்தால் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் மூலம் வரவே வராதுங்க. ஜீரணசக்தி புத்துணர்ச்சியும் துளசி இலையை அதிகமாக கொடுக்குதுங்க. துளசி இலைகளை தினமும் திண்டு வந்தால் குடல் வயிறு வாயு தொடர்பான பிரச்சனைகள் வாழ்நாள் மூலமும் வராது. ஜீரணசக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலைகள் மூலம் பெறலாம். வீடுகளில் துளசி இலை கொத்துகளை கட்டி வைத்தாலும், வீட்டை சுற்றிலும் துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள், பூச்சிகள், பாம்பு முதலியன வராது. இதனால் தான் வீடுகளில் துளசி மடம் வைத்து துளசி செடிகளை வளர்க்குறாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிப்ஸ் ஆர் டிப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்தடைவோம். நன்றி, வணக்கம்.